ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உலக சேமிப்பு தினம். அக்டோபர் 30ஆம் தேதியை உலகம் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு சேவிங் டே, வேர்ல்டு த்ரிஃப்ட் டே அப்படின்னு கூட சொல்லலாம், உலக சேமிப்பு தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஏன் இதை உலக சேமிப்பு தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது அப்படின்னா, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமேலு 1934ல் அக்டோபர் 30ஆம் தேதி ஒரு இன்டர்நேஷனல் சேவிங்ஸ் பேங்க் கான்ஃபரன்ஸ் இட்டாலியில் நடக்குது. அன்னைக்கு வந்து உலக சேமிப்பு தினம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, மக்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் மூலமாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத உணர்த்தணும், அதனால நிறைய வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்றத சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக உலக சேமிப்பு தினம் அப்படின்றத இன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலான வீடியோவை இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தம்னெயிலில் நம்ம முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்களை வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நேத்து உலக சிக்கன நாள் தினம் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் மெயினாக என்ன சொல்ல வர்றாருன்னா, சிறுகக்கட்டி பெருகவாள், அதாவது சிறு தொழில் பெருவள்ளம்ன்ற கான்செப்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ பல்காக கிடைக்கும். ஸோ அதனால இந்த உலக சேமிப்பு தினத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அழகாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் அவர் மெயினாக நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடியது என்னென்னா, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு 5 வருஷம் ஸ்கீம் இருக்குது. அதில் 100 ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சேமிச்சுட்டு வாங்க. அது உங்களால் கெட்ட முடிஞ்சுன்னா 200 ரூபா கூட கெட்டுங்க, அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அவர் அழகாக சொல்லியிருப்பார், இந்த உலக சிக்கன நாளில் தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி வீட்டுக்கு ஒரு அஞ்சலக தொடர் சேமிப்பு கணக்கை ரெக்கரிங் டெபாசிட் அருகில் உள்ள அஞ்சலகங்களில் தொடங்கி சேமித்து பயன்பல பெற்றிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள். ஸோ எல்லாருமே பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. போகும்போது உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ், 4 போட்டோ மட்டும் எடுத்துட்டு போங்க. மீதி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ரெக்கரிங் டெபாசிட்ல அப்படின்றத நம்ம அடுத்த வரப்போற ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்பீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஆர்டி அப்படின்னு சொல்றீங்களே, ஆர்டினா என்ன? ஆர்டின்றது ரெக்கரிங் டெபாசிட். 5 வருஷம் நீங்க மாசம் மாசம் பே பண்ணிட்டே வருவீங்க. ஸோ அந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 5.8%. இது காம்பவுண்டிங், இதில் குவார்டர்லி பேசிஸில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டோட கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் 100 ரூபா கொடுத்தே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது டெபாசிட் அமௌண்ட்டுக்கு. நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டு. ரிபேட்டும் அவைலபிள். ரிபேட்னா என்னன்னா, டிஸ்கவுண்ட் அவைலபிள். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்கூட்டியே பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு. சோலோ அக்கௌண்ட், அதாவது வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்டர்லி பேசிஸில் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதம் 15th ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் 15th நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எவ்ரி 5 ருபீஸ்க்கு 0.05 பைசா வந்து பெனால்ட்டி உண்டு. ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் அலோவ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாறினாங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். வித்ராவல் அப் டு 50% ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ். இது வந்து லோன் அகெயின்ஸ்ட் ஆர்டி, நீங்கள் லோன் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் வந்து வீட்டிலருந்தே பே பண்ணுறது எப்படி, இல்லை ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மூலமாக பே பண்ணுறது அப்படின்றத நான் வரப்போகிற ஸ்லைட்ஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் வந்து 100 ரூபா 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாருன்னா, அவரோட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பார்த்தீங்கன்னா 970 ரூபா வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சம்பாதிச்சிருப்பார். அது இன்னொரு ஸ்லைடில் அழகாக காமிக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து மாதம் மாதம் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்றதோடைய இது, இது 100 ருபீஸ், 200, 500, 1000. இது உங்களுடைய 5 வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட். இது 5 வருஷத்துக்கு 100 ரூபா நீங்க போட்டீங்கன்னா 6000 ரூபா வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு 200 ரூபா நீங்க டெபாசிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 12000 ரூபா வரும். 5 வருஷத்துக்கு 500 ரூபா நீங்க போட்டீங்கன்னா 30000 ரூபா வரும். 5 வருஷத்துக்கு 1000 ரூபா நீங்க போட்டே வந்தீங்கன்னா 60000 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 5.8% படி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது குவார்டர்லி பேசிஸ்ல நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பேஸ்டான மார்க்கெட்
கேப்ஸ் படி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட். நீங்க இப்ப 100 ரூபா நீங்க போட்டே வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதுதான் கையில கிடைக்கும். 200 ரூபா போட்டே வந்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கையில கிடைக்கும். 500 ரூபா போட்டு வந்தீங்கன்னா 34,848 அரௌண்ட் கிடைக்கும். 1,000 ரூபீஸ் போட்டு வந்தீங்கன்னா அரௌண்ட் 70,000 கிடைக்கும். ஸோ வீட்டில இருந்தே எப்படி வந்து ஆர்டியை பே பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்டான வீடியோவை நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ஐபிபிபி அக்கௌண்ட்டு, கேவைசி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பின் போட்டவுடனே அதில் டிஓபி சர்வீசஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஆர்டி அப்படின்னு வரும். உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வீட்டிலேருந்தே, டு அவாய்ட் த கியூ அட் போஸ்ட் ஆஃபீஸ். லோன் அகேன்ஸ்ட் ஆர்டி, நிறைய பேர் வந்து லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். உங்ககிட்ட ஆக்டிவான ஒரு ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்கணும், 12 மாதம் நீங்கள் கன்டினியூஸாக பே பண்ணிட்டு வந்திருக்கணும். இதில் 50% வந்து நீங்கள் எடுக்கலாம். ரீபேமெண்ட் வந்து லம்சமாகவும் கொடுக்கலாம் இல்லை மந்த்லியாகவும் கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டி இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் 2% வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த லோனுக்கு. இதையும் நீங்கள் ஐபிபிபி மூலமாகவே நீங்கள் பே பண்ணலாம், இல்லை நீங்கள் மந்த்லி பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போயும் பே பண்ணலாம். ரிபேட், ஆர்டி ரிபேட், இப்போ நீங்கள் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிபேட் உண்டு. ரிபேட்னா டிஸ்கவுண்ட் உண்டு, நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் உண்டு. அதே மாதிரி ஆஃப்டர் 12 மந்த்ஸ்க்கும் உண்டு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பரான ரிபேட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். கஸ்டமர் வந்து மாதம் 100 ரூபா பே பண்ணுறாங்கன்னா 10 மாதத்துக்கு 1000 ரூபா அட்வான்ஸாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னா 10 ரூபா கிடைக்கும். இதே அவர் மாதம் 1000 ரூபா கட்டுறவர் 10 மாதத்துக்கு சேர்த்து கட்டுறாருனா அவருக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இதோட கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ், எத்தனை மாதம் அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க இன்டூ 1 ருபி. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு சேவிங் டே, உலக சேமிப்பு தினம் அன்னைக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க 100 ரூபா கொடுத்து. இந்த கொரோனா பீரியடில் வேக்சினேஷன் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சினா கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் போடுறனால ஃபீவர் ஹெடேக் பெயின் டிசினஸ் வீக்னஸ் வரலாம், அது ஃபியூ டேஸில் சரியாயிடும். இல்லை போகும்போது மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் வாஷ் கோவிட் ஃப்ரீக்வென்ட் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.